நம்ம வீடியோவில் பீர்க்கங்காய் தோல் வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். பீர்க்கங்காய் தோலை வேஸ்ட் பண்ணாமல் அது கட் பண்ணி நம்ம அதில் துவையல் செய்யலாம். அந்த சட்னி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், டிஃபன் ஐட்டத்துக்கும் சாதத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பீர்க்கங்காய் தோல். தோல் மட்டும் எடுத்துக்கிறோம், தோல் மட்டும் கழுவி எடுத்துக்கலாம். உள்பகுதி வேறு ஏதாவதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் ஒரு 8, புளி வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துட்டு எண்ணெயை விட்டுட்டு ஒரு பேனில் உளுத்தம்பருப்பு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்புன்னு வறுக்கும் போதே கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் போட்டு வதக்கிக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வரணும். இது பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அது வேறு ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே பேனில் அதில் இருக்கிற எண்ணெயிலேயே மிளகாய், 8 மிளகாயும், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும், ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். புளியும் மிளகாய் இஞ்சி இதெல்லாம் வதக்கி சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா இருக்கும், சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் அது எண்ணெயை விட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம மற்ற ஐட்டம்லாம் நம்ம சேர்க்கறதுனால ஒரு வெங்காயமோ இல்லை 2 வெங்காயமோ சேர்த்தா போதும். உங்களுக்கு எவ்வளோ வேணும், இதுவே வந்து உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக கொடுக்கும். ஒரு வெங்காயம், 2 தக்காளி எடுத்துக்கலாம். ஒரு தேங்காய் வந்து ஒரு முடி அப்படியே வந்து சீவி எடுத்து வச்சுருக்கோம், துருவிய தேங்காய், அதையும் இது சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ ஒரு முடி துருவிய தேங்காய், வெங்காயம், தக்காளி இது மொத்தத்தையும் சேர்த்து நல்லா வாட்டி வதங்கினதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் எண்ணெயை விட்டுட்டு பீர்க்கங்காய் தோலை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து வாட்டி வதக்கிறதுக்கெலாம் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் வதங்கிறதுக்கு. பிரண்டை மாதிரி தாங்க, பிரண்டை எப்படி நம்ம வதக்குவோமோ அதே மாதிரி வதக்கணும். ரொம்ப சாஃப்டெல்லாம் ஆகாது, கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி இதையும் ஆற வச்சிடலாம். எல்லாம் ஆறினதுக்கப்புறம் பாருங்கள், உளுத்தம்பருப்பு, வெங்காயம் எல்லாமே, மிளகாய் எல்லாமே ஆறிட்டுருக்கு. ஆனதுக்கப்புறம் இது 2 பேட்சாக போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு பேட்சை பத்தாது மிக்சி ஜாரில் போடுறதுனால 2 பேட்சாக பிரித்து எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து உப்பு கொஞ்சம் போட்டு, நான் 2 பேட்சுக்கு தனித்தனியாக உப்பு போட போகிறேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் ஒரு சிட்டிகை வந்து வெல்லமும் சேர்க்கலாம். தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், துவையல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இதனுடைய சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு துவையல் செஞ்சு பாருங்கள், சாப்பாடுக்கும் சாதத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்.